இந்த ராஜபக்ஷ குடும்பம் தொடர்பில் புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் அன்றகுமார தரப்பு வந்து பல்வேறுபட்ட விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்படி சொல்லிக் கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் ராஜபக்ஷ அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மறுபக்கமாக பார்த்தால் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பல விஷயங்கள் இப்போது பேசப்படுகிறது. எதிரும் புதிருமாக மாறி மாறி கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. நாளையோடு அன்றகுமார் திசாநாயக்காவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கால அவகாசம் முடிவடைகிறது. அதற்குள்ளே அவர் வெளியிடாவிட்டால் மிக முக்கியமான அரச ரகசியம் ஒன்று வெளியிடப்பட இருக்கிறது. வணக்க மக்களே, இந்த நாளில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் சார்ந்து இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகிறோம். அதிலும் முதலாவது சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் இந்த அன்றகுமார் திசாநாயக்கா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சொல்லக்கூடிய விஷயத்துல ஒன்று, அல்லது பல விடயங்கள் நிறைவேற்றப்படாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய சந்தேகம் பலர் சொல்லக்கூடிய விஷயம் இதுவாகத்தான் இருக்கிறது. அவரால் சில வேளைகளில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வருமா இருந்தா அந்த நேரத்தில் வந்து தொங்கு பாராளுமன்றம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய வேளையில வந்து ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய தரப்புகளுடைய ஆதரவை வந்து அவர் கட்டாயம் வாங்கணும். ஏனைய தரப்புகள் இவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னா அவைக்கு இயந்த மாதிரி இவர் நடந்து கொண்டிருந்தா தான் அவை கொடுப்பினும். இப்ப எங்களுக்கு ஆதரவு ஒரு ஆள் செயற்படாட்டி அவருக்கு ஆதரவா போய் நாங்களும் போய் அவர் செயற்பட்டுக்கிறோமா இல்லத்தானே, அப்படியான ஒரு சூழ்நிலை வரும் என்றதனுடைய அடிப்படையில தான் அவர் இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் சில வந்து செய்ய முடியாமல் ஒரு கால் கட்டு போடப்பட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர் சொல்லக்கூடிய அறிவிப்புகள் வெளியாக விட்டால் அவர் வந்து தனியே இந்த அறிக்கை விடுகிற ஒரு ஜனாதிபதியாக, அல்லது அறிக்கைகளில் மாத்திரம்தான் அவர் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும்ன்றது வந்து சில இடங்கள்ல வெளிப்படையா தெரியுது. அந்த அடிப்படையில வந்து முதலாவது இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். இலங்கையில் இடம்பெற்றக்கூடிய அந்த உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், அந்த தாக்குதல் என்பது லேசான ஒரு விஷயமாக யாரும் எடுத்துட்டு கடந்து போக முடியாது. மிக பாரதூரமான சொத்தழிவுகளாக இருக்கலாம், உயிரிழப்புகளாக இருக்கலாம், அச்சுறுத்தல் நிலைமை ஒன்றாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் அது மாற்றம் பண்ணிட்டு போயிருந்தது. அது மாத்திரமல்ல சுற்றுலா பயணிகள் வருவதற்கு கூட அந்த காலகட்டத்தில் அச்சம் தரக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது. அப்படி இருக்கக்குள்ள வந்து அது நடந்து எவ்வளவு காலம் ஆயிட்டு, இவ்வளவு காலம் பிறகும் வந்து அது தொடர்பிலான விசாரணைகள், அது தொடர்பிலான நீதி கோருகிற நடவடிக்கைகள், ஒரு பக்கமாக தமிழிலும் தன் பக்கமாக நீண்ட காலம் நீதி கோருவதுன்னு சொன்னால் இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரப்பு சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அந்த தரப்பு கூட நீதி கோரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது அவர்களை பொறுத்தவரை ஒரு அதிருப்தி நிலையை இப்போதைக்கு தோற்றுவித்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. அந்த உயிர்த்துஞார தாக்குதல் தொடர்பில் வந்து இரண்டு அறிக்கைகள் வந்து வெளியிடப்படாமல் இருந்தது. அது தொடர்பில் அண்மையில் மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில வந்து சொல்லியிருந்தார், ஒரு 7 நாள் அவகாசம் கொடுப்பேன், அந்த 7 நாளைக்குள்ளே இவங்க வெளியிடாட்டி வந்து நாம் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து பதிலளித்திருக்கக்கூடிய அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் வந்து சொல்லியிருந்தார், சில ஆவணங்களை காணல, அதில் இருக்கக்கூடிய சில பக்கங்கள் கூட காணல் என்ற மாதிரி அவர் சில தகவல்களை சொல்லியிருந்தார். அப்படி சொன்னாலும் வந்து உடனே இவர் அடுத்த நாள் பதிலளிக்கிறார், ஒரு ஜனாதிபதி செயலகமோ அல்லது சட்டமாதிபர் திணைக்களமோ அவற்றையெல்லாம் இருக்கக்கூடிய அந்த விஷயத்துல வந்து பக்கத்தை காணல, ஒற்றைய காணல, ஆவணத்தை காணல் என்று சொல்லி யாரும் சொல்ல முடியுமா, அப்படி சொல்லலாதானே, அப்ப இவர் சொல்றதெல்லாம் ஒரு உருட்டு மாதிரி இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து அவர் சொன்னார். அதுக்கு பிறகு கால அவகாசம் வந்து விஜயகர சொன்னார், 7 மணி நேரம் 3 நாளில் வெளியிட்டு காட்டுங்கன்னு சொல்லி இப்படியே மாறி மாறி ரெண்டு பேருமே ஊடகவியலால் சந்திப்பை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தவர். அந்த அடிப்படையில வந்து இன்றைய நாளில் உதய கம்மன் வில ஊடகவியலால் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். பாஸ்கு பிராரி பிலிபந்து ஜனாதிபத்துமா விசின் பிரசித்த கிரியமட்ட பெக்கிலின் வார்த்தா திக இந்த தாக்குதல் தொடர்பில் வெளியிடப்படாமல் இருக்கக்கூடிய இரண்டு அறிக்கைகளை வெளியிடுவதற்கு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கால அவகாசம் குறித்து தான் வந்து கருத்து தெரிவிக்கிறேன். நாளை 21ஆம் தேதி காலை 10 மணியோடு இந்த கால அவகாசம் நிறைவடைகிறது. அது மாத்திரமல்ல இந்த விடயத்தை தொடர்பில் அவர் வந்து மேலும் தெரிவிக்கையில வந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வந்து ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவுக்கு வெளியிட தயங்கக்கூடிய இரண்டு அறிக்கைகளை வெளியிடுமாறு நான் வழங்கியிருந்த நேரம் நாளை காலை 10 மணியோடு முடிகிறது. இந்த அறிக்கைகளை பகிரங்கப்படுத்துவதன் மூலம் அரசமைப்பில் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை நிறைவேற்றி அவருக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்படும் அபாயத்தை தவிர்க்கவும் நாளை 21ஆம் தேதி காலை 10 மணி வரை அவகாசம் இருக்கிறது. எனினும் ஜனாதிபதி அரசமைப்பின் 38வது சரத்தை மீறி நாளை காலைக்குள் இந்த அறிக்கையை வழங்க தவறினால் நான் நிச்சயமாக அந்த அறிக்கைகளை முன்வைப்பேன், இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். உயிர்த்தஞாறு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை அறிக்கை வந்து தேவைப்படுகிற போது வெளிப்படுத்த தயார் என்று சொல்லி விஜித ஹேரத் அமைச்சர் அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில தான் அவர் வெளியிடாட்டி நான் வெளியிடுவேன் என்ற விஷயத்தை வந்து இப்போது இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவதானம் අපි ගැඹුරින් අධ්‍යයනය කරා. මේ තියෙන්නේ 1955 අංක 32 දරන රාජ්‍ය රහස් පනත. මේ පනතේ අපි අධ්‍යයනය කරලා බැලුවම ඔව් එතුමාලා තර්ජනය කරන අයුරින්ම වසර 14ක් දක්වා
என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மறுபக்கமா பார்த்தா இந்த உயிர்த்துஞாறு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான அந்த விசாரணை, அந்த அறிக்கை தொடர்பிலாக இருக்கக்கூடிய தேவையான சட்டரீதியான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் வந்து சொல்லியிருக்கிறார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியினுடைய இந்த பணிப்புரை கொண்டு சென்று சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மக்கள் வந்து ஆணை வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆணை வழங்கக்கூடிய வேளையில் வந்து உயிர்த்துஞாறு தாக்குதல் தொடர்பான விசாரணையும் முக்கியமான பகுதியாக இருந்தது. இலங்கை மனச்சாட்சியினுடைய பிரச்சனையாக கூட இது இருந்தது. உயிர்த்துஞாறை பொறுத்தவரை வந்து இந்த சூத்திரதாரிகளுக்கு சட்டப்படி தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அப்பாவி 300 மக்களை படுகொலை செய்திருக்கிறார்கள். இதயத்திலே ஓட்டை இருக்கிறது, அது போன்று அந்த ஓட்டை அடைப்பது இன்றியமையாது. ஆகவே வந்து தாக்குதலால் அநீதிக்கும் ஒதுக்கத்திற்கும் பாதிப்புக்கும் உள்ளாக இருந்தக்கூடிய அந்த சமூகங்கள், குறிப்பாக கிறிஸ்தவ சமூகம், முஸ்லீம் சமூகம், சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் எல்லாருமே இதில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய வேளையில வந்து அந்த தாக்குதலுடைய சூத்திரதாரிகளை உண்மையின் அடிப்படையில் வெளிப்படுத்துமாறு சட்டப்படி தண்டனை பெற்றுக் கொடுக்குமாறும் பலர் கோரிக்கொண்டிருக்கிறார்கள். இது அரசாங்கத்தினுடைய தவிர்க்க முடியாத ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே வந்து முன்னாள் ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய கோட்டாபய ராஜபக்ஷ காலத்திலையும் இது இருந்ததுதான். ஆனா வந்து அவர் இதையெல்லாம் ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய விதத்துல வந்து அவர் செயற்பட்டிருந்தார். ஆனாலும் வந்து உயிர்த்துஞாறு தாக்குதல் தொடர்பிலான விசேட சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு இப்போது ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்க எங்களுக்கு சொல்லியிருக்கார் என்ற மாதிரி அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கார். ஆரம்பத்தில் சொன்னதே மஹிந்த ராஜபக்ஷ ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காருன்னு சொல்லி தேர்தல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், நாங்கள் அரசியலுக்கு வந்து போகும் ஓய்வில்லை, அரசியல்வாதிகளுக்கு ஓய்வில்லை என்ற மாதிரி சொன்னவர் இப்போ வந்து அந்த கட்சியினுடைய முக்கியமான தேர்தல் மேடைகளில் வந்து பிரச்சார நடவடிக்கைகளுக்காக அடுத்த மாதம் முதலாம் தேதியிலிருந்து அவர் களமிறங்க போகிறார் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. மிக முக்கியமான நகரங்கள் இடம்பெறக்கூடிய முக்கியமான கூட்டங்களெல்லாம் அவற்றை பிரசன்னம் இருக்கும். அது மாத்திரமல்ல, உள்ளூராட்சி தேர்தலையும் வந்து அவர் நேரடியாக கண்காணித்து அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறார். என்னடா உள்ளூராட்சி சபை தேர்தல் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு உடனடியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குரிய திகதி அறிவிக்கப்படுவதற்கான சாத்தியம் நிறையவே இருக்கிறது. அது ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த தேர்தலை காரணம் காட்டி தான் அது பின்னுக்கு போகுது. தேர்தல் திணைக்களத்தில் வந்து யாருமே தலையிட முடியாது. அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் விரைவில் அந்த தேர்தலை நடத்தலாம். அந்த தேர்தல் நடத்தப்படுகிற போது கூட அந்த முன்பாக அந்த பேரெல்லாம் கொடுத்துருக்கிறது தானே, வேட்புமனுவில் வந்து வேட்பாளர்களாக நியமன பத்திரம் கொடுத்துடக்கூடிய ஆக்கள் இருக்கிறது தானே, அதை மாத்திரம்தான் இதில் போட்டியிடலாம். புதுசாக வந்து யாரையும் சேர்க்கவும் முடியாது, நீக்கவும் முடியாது. யாரேனும் மரணம் அடைந்திருந்தால் மாத்திரம் அதற்கு பதிலான இன்னும் ஒரு வேட்பாளரை சேர்க்க முடியும் என்பதை தேர்தல் திணைக்களம் உறுதியாக சொல்லியிருக்கிறது. அப்படி சொல்லிக்கல வந்து அந்த தேர்தல் இடம்பெறுவதற்கான சாத்தியம் மிக மிக அதிக அளவில் இருப்பதாக இப்போதைக்கு சொல்லப்படுகிறது. சரி, உள்ளூராட்சி சபை தேர்தல் அந்த பக்கமாக இருக்கிற போது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பிலிருந்து என்ன விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெளியில கொண்டே சேர்த்து வைக்கப்பட்டக்கூடிய பணமா, அவையின் சொத்து விபரமா, இப்படியான விஷயமானு கேட்டால் அது அவையினுடைய தனிப்பட்ட விடயம் கிடையாது, மக்களுடைய காசு தான் அப்படி போயிருக்கு. அதே மாதிரிதான் இந்த மக்களுடைய வரிப்பணத்தில் அல்லது மக்களுடைய காசுல தான் இவை போகக்கூடிய வாகனங்கள், எரிபொருள், இப்படியான விஷயம் எல்லாம் செய்யப்படுகிறது. அப்படி சொல்லிக்கல வந்து அவருடைய வசம் இருக்கக்கூடிய வாகனங்கள் அரச வாகனங்கள், அது தொடர்பிலான ஒரு அறிவுறுத்தல் இப்போதைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊடகப் பிரிவு இந்த அறிக்கையை சொல்லப்பட்டிருக்கிறது. செயலகத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்து மூல பணிப்புரைக்கு அமைவாக வந்து நாளைக்கு 21 திங்கட்கிழமை வந்து மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 6 உத்தியோகபூர்வ வாகனங்களில் வந்து 3 மீள கையளிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அவருடைய ஊடகப் பிரிவு குறிப்பிட்டிருக்கிறது. அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய தகவல்களுடைய அடிப்படையில் வந்து அவர் பயன்படுத்திடக்கூடிய 16 வாகனங்களில் 8 வாகனத்தை ஏற்கனவே கொடுத்துட்டார். 16 வாகனம் ஒரு முன்னாள் ஜனாதிபதி பயன்படுத்திக்கிறார், பாருங்க எப்படி இருக்கு நாடு சொல்லி. அப்படி இருக்கக்கூடிய வழியில 8 வாகனங்கள் ஏற்கனவே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்குள்ளதான் இதுக்கு முதல் ஜனாதிபதி இருந்தான் ரணில் விக்ரமசிங்க, அவர்கிட்ட எத்தனை வாகனம் இருக்குன்னு பார்த்தா வந்து அவர்கிட்ட 11 வாகனம் தான் இருக்குது. முதல் இருந்த ஜனாதிபதிட்ட வந்து 11 வாகனம், அதுக்கு முதலே இருந்திருக்கக்கூடிய ஜனாதிபதிட்ட வந்து 16 வாகனம் இருக்கு. எப்படி இது ஆசியாவினுடைய ஆச்சரியமாக வளர்வதற்கு நிறையவே வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் எல்லாம் நம்பிக்கொள்ளலாம். அப்படி இருக்கக்கூடிய வழியில வந்து ரணில் விக்ரமசிங்க அவருடைய பாதுகாப்புல அல்லது அவருக்குரிய தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த 11 வாகனங்களும் அவர் வசம் இருக்கிற போதுதான் வந்தோன்னு சொல்லிச்சுனா எல்லாத்தையும் குறைப்போம், வாகனம் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, பாதுகாப்பு குறைக்கப்படும். ஒன்றுமே நடக்கல, நடக்கிற மாதிரி காட்டிக்கொண்டார்களே தவிர எதுவுமே நடக்கல. அவருடைய பாதுகாப்பு அதே போல உத்தியோகபூர்வ சலுகைகள் இதுல எதுவுமே வந்து மீளப்பெறப்படவில்லை. மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க இவருடைய மேலதிக வாகனங்களை மாத்திரம் ஒப்படைங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த மேலதிகமாக வாகனம் மாத்திரம் இல்லை, அவையின் ஆளணியும் வந்து மேலதிகமாக தான் இருக்குது. அவைய வெளியில் எடுத்தன்னு சொன்னால் வேற தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் வந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வசதிகள் அவசியமா என்பதை கண்டறிவதற்கான குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த குழு வந்து நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து கன விஷயத்தை அவை கண்டறிஞ்சிருக்கணும். ஊடகவியலாளர்கிட்ட இன்றைய நாளில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் சொல்லியிருக்கணும், முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காவல்துறை போலீஸ் அந்த பிரிவினர் வந்து
அவர்கள் இருக்கக்கூடிய வீடுகள் அல்லது அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த வீடுகளில் வந்து பணிபுரிகிற குழுக்களாக மாற்றப்பட்டிருப்பதாக வந்து ஒரு உண்மையை வந்து வெளியிட்டிருக்கிறார். இது வந்து போலீஸ் அதிகாரிகளை வந்து அவமதிக்கிற ஒரு செயற்பாடு. இவ்வாறு கடமையிலே ஈடுபடுத்தப்பட்ட அவர்களுடைய வீட்டு வேலைகளிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காவல்துறையை வந்து மீளு அழைப்பது தொடர்பிலான சில விசாரணைகள் அது சில நடவடிக்கைகள் முன்கொண்டு செல்லப்பட இருப்பதாக கூட அவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு உத்தியோகத்தில் தவிர மேலதிகமாக ஒரு ஆள் இருந்தாலும் அவர் மீளெடுக்கப்பட்டு தேவைப்படக்கூடிய அந்த இடங்களுக்கு வந்து பயன்படுத்தப்படுவார் என்ற மாதிரி அவர் இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். அவைய வந்து நாங்கள் பாதுகாப்புக்கு தான் கொடுத்தது, அவங்க வீட்டு வேலையோ அல்ல அவங்க நாய்க்குட்டியை பராமரிக்கிறதுக்கோ அவருடைய வீட்டு தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கோ ஏனைய அந்த இந்த விஷயங்களை செய்யறதுக்கோ சமையலில் ஈடுபடுத்துறதுக்கோ வந்து நாங்கள் அவைய கொடுக்கல. ஆகவே வந்து அவை எல்லாரும் வந்து மீள எடுத்துக்கொள்ளப்படுவினம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது தான். அவர் ஜனாதிபதி அவரைக்குள்ள அன்பகுமார் திசாநாயக சொல்லி இந்த தவறான முறையில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் மீள எடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பவன்ற மாதிரி அந்த அடிப்படையில் வந்து சட்டவிரோதமான முறையில் வந்து சொத்துக்களை சேர்த்தவர்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு இந்த வந்ததுக்கு பிறகே அடிவயிற்றில் புளிய கிடைக்கிற மாதிரி இருக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் கன பேர் கனவிதமாக தங்கள் தங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த குழு அமைக்கப்பட்டதுக்கு பிறகு கொஞ்சம் அவை பயப்படுவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். சட்டவிரோதமான முறையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் அவற்றை குவித்திடக்கூடிய அரசியல்வாதிகள் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பில் வந்து அப்படி யாரும் சேர்த்தது கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக மறு அறிவித்தலின்றி அரச உடமையாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் இந்த நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த அரச சொத்துக்கள் அல்லது இப்படி சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் வந்து உடனடியாக பறிமுதல் செய்வதற்குமான அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் செய்யறதுக்கேற்ற மாதிரி விசேட அரசாங்க நிறுவனம் ஒன்று உருவாக்கப்பட இருக்கிறது அன்புக்குமார் திசாநாயக்கனுடைய இந்த ஆட்சியில். அந்த நிறுவனம் என்ன செய்யும் என்று சொன்னால், அபிவிருத்தி அடைந்திருக்கூடிய பல நாடுகளில் வந்து இந்த நிறுவனம் போல அமைப்புகள் வந்து பல இயங்கிக் கொண்டிருக்கு. அவை என்ன செய்யணும் என்று சொன்னால், இப்படியான முறைப்பாடுகள் கிடைக்கல வந்து அந்த விசாரணையை செய்யணும். இது கூட குறைய எப்படி வந்தது, இதன் மூல உபயம் எப்படி இருக்குது, எப்படி இவர்களுக்கு இந்த சொத்து சேர்க்கப்பட்ட விபரம் எல்லாத்தையும் பார்ப்பிடம். அது போன்ற ஒரு வேலையை வந்து ஸ்ரீலங்காவிலையும் ஆரம்பிக்கப்பட வேண்டிய தேவை இருப்பதாக சொல்லப்படுகிறது. நிதி செலவை மூலமாக ஈட்டப்பட்டிருக்கக்கூடிய வருமானங்கள் வேறு வகையில் அவை ஏதாவது சொத்து சேர்த்துக்கணும் சொன்னால், அந்த விடயங்கள் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ வந்து காரணம் காட்டப்படாமல் அவர்களுடைய பேரில் அல்லது அவர்களுடைய பினாமிகளுடைய பேரில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து ஆராய்வது இந்த குழுவினுடைய நோக்கமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, கருப்பு பணம் வச்சிருக்கக்கூடிய அவர்களுடைய விபரத்தை வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கறதும் இந்த நிறுவனத்தினுடைய பிரதான வேலையாக இருக்கும். ஆகவே பாதுகாப்பு வட்டாரங்கள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்குது. இனித்தான் ஆட்டம் ஆரம்பம், இனித்தான் ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லி நாங்கள் சொல்லி நிறைய நாளே ஆச்சுது. இப்போதான் ஒவ்வொன்று ஒன்றா தொடங்கப்பட்ட போற மாதிரி சில அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் செய்யல் என்ற மாதிரி நிறைய முறைப்பாடு இருக்குது. மறுபக்கமாக பார்த்தா தேர்தல் மடைகளில் வந்து முன்னாள் ஜனாதிபதி தோன்றார். கலைவர் சொல்லி கொண்டிருக்கிறோம், நான் ஒரு தரையும் பிடிக்கலை, அதற்கு ஒன்றும் செய்யல என்று சொல்லி அப்படி நான் அந்த நடவடிக்கை ஆரம்பித்தா யாருமே சிணுங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹம்பாந்தோட்ட பகுதியில் இடம்பெற்றக்கூடிய ஒரு கூட்டத்தில் வந்து அவர் பங்கு பெற்றுகிற போது சொல்லியிருந்தார், யாருமே சிணுங்கவும் மாட்டோம், குலுங்கவும் மாட்டோம், அணுங்கவும் மாட்டோம், நீங்கள் உங்களுடைய வேலை செய்யுங்கன்னு சொல்லி நிறைய மக்களுடைய அடிமனசில் இருந்து அந்த சத்தம் வந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கு. ஏனென்று சொன்னால் சொன்ன விஷயத்தை செய்யாட்டி வந்து மக்களுக்கு அதிருப்தி நிலை ஏற்பட்டதை வந்து யாருமே தவிர்க்க முடியாது. என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். உதய கமலில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு நாளைய நாளில் சாத்தியப்படுமா, அவர் வெளியிடுவாரா, இல்லை அதுக்கிடையிலே நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்றதை வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் நாளைய நாளில் வந்து சுவாரஸ்யத்துக்கும் விறுவிறுப்புகளுக்கும் பஞ்சமில்லாத ஒரு நாளாக இருக்குன்னு சொல்லி நம்பலாம். அப்படி விஷயங்கள் கிடைக்கப்படுற போது உடனடியாக நான் அந்த விடயங்களையும் காணொலி வடிவில் கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இப்போ தான் நீங்கள் எல்லாம் இந்த காணொலிக்கு வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் பதிவிடக்கூடிய காணொலிகள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு தகவல்களாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.